அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரன் வினு. என்னால் என்ன செய்ய முடியும்? பகுதி இரண்டு, முதல் பகுதியை காணாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கில் சென்று காணும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளை காண என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், புழுப்பூச்சிகள், இப்படி நாம் எதை பார்த்தாலும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கு. விலங்குகளில் புலியை பார்த்தால் அதோட உடம்பு தோற்றம், உடல் அமைப்பு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் அதோட உடம்பு மாற்றத்தை வைத்து நாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பேர் வைத்திருக்கிறோம். புலி, சிங்கம், யானை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் உள்ளது. அதே போல் பறவைகளுக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனி தோற்றத்தில் உள்ளதை நாம் தனித்தனி பேர் வைத்து அழைக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் உள்ளது. புறா, கோழி, காகம், இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் அதை தோற்றத்தை வைத்து பேர் வைத்திருக்கிறோம். மனிதர்கள் என்று சொல்லும் ஆறறி உள்ள நாம், ஆண்கள் அனைவரும் ஒரே போலவும் பெண்கள் அனைவரும் ஒரே போலவும் தான் இருக்கிறார்கள். எல்லாருடைய உடம்பு உறுப்புகளும் ஒரே போல தான் இருக்கிறது. அப்புறம் எப்படி இந்த சாதி வேறுபாடு வந்தது என்று தெரியவில்லை. நீ தாழ்ந்த சாதி, நான் உயர்ந்த சாதி, சாதியில் எத்தனை வகைகள் சாதியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த மனிதர்களில் சாதி எப்படி வந்தது? எல்லாரும் ஒரே போல தான் இருக்கிறார்கள். எல்லாருடைய உடம்பு பாகங்களும் ஒரே போல தான் இருக்குது. எல்லாருடைய இரத்தமும் ஒரே கலரில் தான் இருக்கிறது. அப்புறம் எங்கிருந்து வந்தது இந்த சாதி? இத்தனை பிளவுகள். யாரோ ஒரு சிலர் அவர்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சாதி. அந்த சாதியை பிடித்து கொண்டு இன்னும் எத்தனையோ பேர் அவங்க குடும்பத்தில் உள்ள சொந்த இரத்தத்தையே கொலை செய்கிற அளவுக்கு அந்த சாதி வெறி ஊறி போயிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? எதனால் இந்த சாதி வெறி வந்தது? கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? எந்த ஒரு புலியும் புலியை அடித்து கொள்வது கிடையாது, சிங்கம் சிங்கத்தை அடித்து கொள்வது கிடையாது, எந்த ஒரு விலங்கும் அதோட இனத்தை அடித்து கொள்வது கிடையாது. சொந்த பிள்ளைகள் இன்னொரு சாதியினவரை விரும்பினால் ஒரு சிலர் அதை தூண்டிவிட்டு அதன் பேரில் பெற்றோர்களை அந்த பிள்ளைகளை கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டி விடுறார்கள். அதை தூண்டி விடுறவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் நஷ்டப்படுறது உங்கள் சொந்தங்கள் தான், உங்கள் உறவு தான் நஷ்டப்படுகிறது. மதங்களும் மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு விரும்பப்பட்ட மதத்தை அவர்கள் வழிபடுகிறார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் வேற ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போனாலோ, இல்லை அவர்கள் போகும் இடத்துக்கு போகாமல் இன்னொரு இடத்துக்கு போனாலோ, போகாமல் இருந்தாலோ கூட அவர்கள் சொந்த தம்பியாக அண்ணனாக இருந்தாலும் வெறுக்கிறார்கள், பெற்றோர்களாக இருந்தாலும் வெறுக்கிறார்கள். அந்த அளவுக்கு மதம் அவர்களுக்கு முக்கியமாக போனது. சொந்த இரத்தத்தை விட மதம்தான் பெருசு என்ற நிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். யானைக்கு தான் மதம் பிடித்து விட்டால் பாகன் யாரு, ஓனர் யாரு எதுவுமே தெரியாது. அதே போல தான் இப்போ மனிதர்களுக்கு மதம் தலைக்கு பிடித்து சக மனிதர்களை சித்திரவதை செய்து கொலை செய்கிற அளவுக்கு அந்த மத வெறி பிடித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் மனிதர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அனைத்து மத வழிபாட்டிலும் முதன்மையாக சொல்லப்படுவது அன்பு செலுத்துங்கள், பிறரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று. ஆனால் நாம் அதற்கு முற்றிலும் மாறாக பிறரிடம் அன்பு செலுத்துவதே கிடையாது. இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது இன்னொரு ஜாதியை சார்ந்தவர்கள் என்றால் அவர்களிடம் அன்பு காட்டுவதே கிடையாது. அவர்களை பார்த்தாலே நாம் விலகி போகிறோம். ஒரு சில அரசியல்வாதிகள், சில சுயநலவாதிகள் அவர்களுடைய சுய லாபத்துக்காகவும் சுய வளர்ச்சிக்காகவும் சாதி மத பிரச்சனையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு நாம் இந்த சாதி மத பிரச்சனையில் எதுவுமே தலையிடாமல் நாம் நமது வாழ்க்கையின் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வோம். நாம் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்றாலும் அவர்களை துன்புறுத்தாமல் இருப்போம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எல்லா மனிதர்களும் ஒரே போல தான் இருக்கிறார்கள். அவர்கள் போடும் உடையை வைத்து சாதி மதமாக பிரித்து அவர்களை இழிவுபடுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்கவும். இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் மாறினாலே போதும், கண்டிப்பாக மாற்றம் நிகழும். உங்கள் நண்பன் சாதி மதத்தை ஏதாவது தூண்டுற வகையில் ஒரு பதிவை போட்டால் நீங்கள் அவனுக்கு எடுத்து சொல்லு, இந்த மாதிரி பதிவை நீ பரப்ப வேண்டாம், இது நமக்கு தேவையில்லாத விஷயம் என்று உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்கள் சொன்னாலே போதும். முதலில் நீங்கள் மாறுங்கள், அப்புறம் உங்களை சுற்றி இருப்பவர்களை மாற்றுங்கள். மனித இனத்துக்கும் இந்த சாதி மதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. எல்லாருமே சமம்தான். எல்லா மனிதனுக்கும் ஒரே உயிர், ஒரே வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு அனைவருக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளது, அவர்களும் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டும்,
அதனால் அனைவரும் சமம். நாம் அனைவரும் மனிதம் காப்போம். நாம் நமது பிள்ளைகளுக்கு சாதி மத சிந்தனையை சொல்லிக் கொடுப்பதை விட அதிகமாக மனித நேயத்தையும் மனிதனிடம் அன்பு செலுத்துவதையும் சொல்லிக் கொடுங்கள். அடுத்த தலைமுறையாவது நல்ல ஒரு சமுதாயத்தில் வாழட்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை வெளியிடுகிறேன். நன்றி. சாதி ஒரு தூண், மகம் ஒரு தூண், சாராயம் ஒரு தூண், பணம் ஒரு தூண், இது மேலதான் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இனிமேல் எவனாவது ஒருவன் நம்மை சிறுபான்மை என்று சொன்னால் செருப்பாலேயே அடிக்கிறான்.